அண்ட சராச்சரம் எல்லாம் ஒரே பரம்பொருளால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. வானும் விண்ணும் அண்ட சராச்சரம் எல்லாமும் ஒரே பரம்பொருளால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பரம்பொருள் நம்முள்ளேயும் இருக்கின்றது, நம் மனசிலும் இருக்கின்றது. அதை கண்டுகொள்ளுகிறதுக்கு தான் தியான நிலை அவசியம். இன்னைக்கு பௌர்ணமி, இந்த பௌர்ணமியில் தியானம் செய்வது மிகவும் சிறந்தது. இப்போ நம்ம அமைதியாக அமர்ந்திருக்கலாம். இப்போது நாம் தியானம் செய்யலாம். இப்போது நாம் கிழக்கு பார்த்தோ அல்லது மேற்கு பார்த்தோ அமர்ந்திருப்போம். அதாவது சந்திரன் நம் பின்னாடியோ அல்லது நம் முன்னாடியோ இருக்கிற மாதிரி நாம் அமர்ந்திருக்கலாம். உடலை தளர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். முதுகெலும்பு நேர இருக்கட்டும். உடலை தளர்த்தி வைத்துக் கொண்டு நிதானமாக மூச்சை உள்ள எடுத்துப்போம். அதை அப்படியே உள்ள அடக்கி வைத்து மிகவும் நிதானமாக அந்த மூச்சை வெளியே விடுவோம். இதே மாதிரி மற்றொரு தடவை மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை நிறுத்துங்கள். வாய் மூலகமா அதை வெளியே விடுவலாம். இன்னொரு தடவை மூச்சை உள்ள எடுத்துக்கொள்ளலாம். சில க்ஷணங்கள் நிறுத்தி வாய் மூலமா அந்த மூச்சை வெளியே விடுவோம். நம் உடலையே நாம் ஆராதித்து வரலாம். உங்கள் உடலின் மேல் கவனத்தை செலுத்துங்கள். நம் உடல் இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான பரிசு. நம் உடலையே நாம் ஒரு ஆதரவோடு கௌரவத்தோடு மனசிலே எண்ணி வரலாம். மற்றொரு தடவை மூச்சு எடுத்துக்கோங்க. மிகவும் நிதானமாக மூச்சை வெளியே விட்டுட்டு வரலாம். இன்னொரு தடவை மூச்சை உள்ள எடுத்துக்கொள்ளலாம். சில க்ஷணங்கள் அதை உள்ளே நிறுத்தி மெதுவாக வெளியே விடலாம். மூச்சை வெளியே விடும்போது உடலை தளர்த்தி வைத்துக் கொள்ளலாம். முகத்தில் புன்னகை இருக்கட்டும். மலர்ந்த முகத்தோடு மற்றொரு தடவை மூச்சை உள்ள எடுத்துக்கலாம். அப்படியே நிதானமாக அந்த மூச்சை வெளியே விடலாம். உடலை நல்லா தளர்த்தி வைத்துக் கொள்ளலாம். நிலாவின் ஒளியில் நாம் மீந்து வருகின்றோம், நினைந்து வருகின்றோம். அந்த நிலாவின் ஒளி நம் முகத்தில் மேலோ அல்லது நம் தலையின் பின்பாகத்திலேயோ நம்மை தாக்கி வருகின்றது.
இந்த ஒளியை நம் உள் பூந்து போகிற மாதிரி பாவிக்கலாம், நினைக்கலாம். நம் உடல் ஸ்படிக சிலை போல் உள்ளது என்று நினைக்கலாம். சந்திரனின் ஒளி நம் உள் பாய்ந்து வருகின்றது. பல ஆயிரம் கோடி அணுக்களால் நம்ம உடல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடலின் அணு அணுவிலும் நிதாவின் ஒளியை நாம் சுவீகரிக்கலாம், ஏற்றுக்கொண்டு வரலாம். மலர்ந்த முகத்தோடு மற்றொரு சுவாசத்தை உள்ள எடுத்துக்கொள்ளலாம். சுவாசத்தை வெளியிடும் போது ஓம்காரத்தை சொல்லுவோம். ஓம்காரத்தின் இனிய நாதம் நிலாவின் ஒளியில் சேர்ந்து பாலில் தேன் கலந்த போல் நம் உள்ளெல்லாம் எல்லா இடத்திலையும் பரவிக்கொண்டு வரட்டும். மற்றொரு தடவை தீர்க்கமாக சுவாசத்தை எடுத்துப்போம். பிரணவத்தின் நாதம் நம் உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கிறது. இந்த பிரணவத்தின் நாதம் நம் உடலையும் உள்ளத்தையும் ஒளிமயமாக மாற்றுகின்றது. இந்த பிரணவத்தின் நாதம் நம் உடலையும் உள்ளத்தையும் கவர்ந்து வரட்டும். அமைதியை கொடுக்கட்டும். ஓம் என்ற ஒலி உள்ளத்தையும் உடலையும் கவர்ந்து வரட்டும். மற்றொரு தடவை மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள்.
நிலாவின் ஒளியும் ஓம்காரத்தின் ஒளியும் சேர்ந்து அனுபவிங்கள். உடலை தளர்த்தி வைத்துக் கொள்ளலாம். மனசை கட்டுப்படுத்த வேண்டாம். மனசில் எந்த எண்ணங்கள் வந்தாலும் வரட்டும், நல்ல எண்ணங்களோ அல்லது கெட்ட எண்ணங்களோ வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்கப்பக்கத்தில் இருக்கிற எல்லா சத்தங்களையும் ஓசைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றொரு தடவை மூச்செடுத்துண்டு மெதுவாக மூச்சு விடலாம். உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஓய்வு கிடைக்கட்டும். ஆழமான ஓய்வு கிடைக்கட்டும். மனசின் எல்லா கவலைகளையும் மூச்சு வழியா வெளியே விட்டுலாம். இன்னொரு தடவை மூச்சு எடுத்துக்கோங்க. மெதுவாக இந்த மூச்சை வெளியே விடலாம். எல்லா விதமான முயற்சிகளையும் விட்டு ஓய்விடுங்கள். நிலாவின் ஒளி நம் உள்ளே பூந்து ஒரு அணுவையும் கணத்தையும் சுத்தப்படுத்துகின்றது. மனசை கவர்ந்து அங்கே இருக்கிற இருட்டெல்லாம் போக்கடிக்கின்றது. ஒரு புன்சிரிப்போடு ஓய்விடுங்கள். மலர்ந்த முகமும் மலர்ந்த உள்ளத்தால் அந்த சந்திரனே, அந்த சந்திரனின் ஒளியை சுவீகரிக்கலாம்.
ஆதி காலத்திலிருந்து நாமும் நட்சத்திரனும் நட்சத்திரனின் ஒளியும் சம்பந்தப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலாவின் ஒளி வாழ்க்கையில் உள்ளத்தில் அன்பை பெருக்கின்றது, இன்பத்தை கொடுக்கின்றது, துன்பத்தை தொலைக்கின்றது. உடலுக்கு ஓய்வும் உள்ளத்துக்கு பேரின்பமும் தருகின்ற இந்த பௌர்ணமியில் நாம் ஓய்வோடு அமர்ந்திருக்கலாம். ஸ்வாதிஷ்டய மதிஷ்டய பவஸ்வசோமதாரய இந்த்ராய பாதவேசுத. Shanti, Shanti, Shanti. மலர்ந்த முகத்தோடு மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே நிதானமா அந்த மூச்சு வெளியே விடலாம். நம் உடலையும் நம் சூழ்நிலையும் நினைத்து கொண்டு மெதுவாக இன்னொரு தடவை மூச்சை உள்ள எடுத்துக்கலாம். அப்படியே அது நிதானமா அந்த மூச்சை வெளியே விடுவோம். நம்ம சுத்து வட்டாரத்தில் கவனத்தை கொண்டு வந்து மிகவும் நிதானமாய் மூச்சை எடுத்துட்டு அப்படியே நிதானமா அந்த மூச்சை விடும்போது மெதுவாக நம்ம கண்களை திறக்கலாம்.